மலேசியாவில் 11வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு இன்று தொடங்கும் நிலையில் உலகின் உயரமான முருகன் சிலை அமைந்துள்ள பத்துமலை முருகன் கோயிலை காண உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழ் ஆய்வாளர்கள் ஆர்வத்துடன் வருகை தருகின்றனர். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் 11வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதற்காக உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழ் அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் வருகை தருகின்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் அறிஞர்கள், ஆய்வாளர்கள், பேச்சாளர்கள், மொழி பற்றாளர்கள் என ஏராளமானோர் படையெடுக்கின்றனர். அவர்கள் பத்துமலையில் உள்ள உலகின் உயரமான முருகன் சிலையை கண்டு ரசித்து அங்குள்ள குகை கோயிலில் முருகனை தரிசனம் செய்து வழிபடுகின்றனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தமிழ் மீது கொண்ட காதலால் அதன் மீது பற்று கொண்டு அதை படித்து நம்மை விட ஆழமான தமிழறிவு உள்ள பல தமிழறிஞர்களை இங்கே சந்திக்க முடிகிறது. பல்வேறு துறை சார்ந்து இந்த கருத்தரங்குகள், ஆய்வுரைகள், ஆய்வரங்கங்கள் நடைபெற இருக்கிறது. நிச்சயமாக தமிழ் இலக்கிய வளர்ச்சியில், தமிழ் மொழி வளர்ச்சியில் இந்த மாநாடு ஒரு மைல்கல்லாக அமையும் என்று நினைக்கிறேன். நம்முடைய இந்த தமிழர் பண்பாடான இந்த முருகன், நம்முடைய தமிழ் கடவுளான முருகனை இங்கே மலேசியாவில் இந்த கோலாலம்பூரில் பார்க்கும்போது ஒரு நம்மளுடைய மதம் பண்பாடு எப்படி அயல் நாடுகளில் எவ்வளவு தூரம் பரப்பப்பட்டு வருகிறது, எப்படி மக்களும் வந்து இங்கே ஒரு பண்பாட்டு ஒருங்கிணைப்பாக இருக்கிறார்கள், எவ்வளவு இந்த மொழியும் பண்பாடும் ஒன்று சேர்ந்து பல்வேறு மக்களிடையும் கொண்டு சேர்க்கப்படுகிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழின் பன்முகத்தன்மையை பண்பாடோடு இங்கே வந்து எடுத்து ஒவ்வொரு மாநாட்டிலையும் இவங்க பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குறிஞ்சி நிலத்தை பற்றி முருகர் அழகாக சொல்லியிருப்பார், அதை இங்கே எழில்மிகு காட்சியாக பார்க்கறது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. இன்று தொடங்கும் மாநாட்டை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தொடங்கி வைக்கிறார். மாநாட்டில் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து வருகை தரும் தமிழ் ஆய்வாளர்கள் கட்டுரைகளை சமர்ப்பிக்க உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.